हेलो फ्रेंड्स वेलकम टू क्रेजी हाउस इनकी वीडियो चिली चपाती एपी पड़ला पाकपर अद्कना मूँ चपाती एड़े नम्बर चपाती इतमी कुटी कुटिया कट पड़ा स्टवल और पात्र वे पात्र सूडान देवान सेतको एूडान कड़गु कड़गु पुरी कट पड़ी वंगयते सेक करवेपिल पचमिग इंब वंगय वदंगन कट पड़ी तक सेक ना वदंगटो वंगय तक ना वदंगन देवान इंजीपू पेस्ट सेक उप सेको இஞ்சிப்பூண்டு பேஸ்ட் சேர்த்த பிறகு நம்ம உப்பு சேர்த்தோம்னா நம்ம போட்டிருக்கிற இஞ்சிப்பூண்டு அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். இப்போ இது வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு கறி மசாலா தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுக்குன்னா அந்த மசாலா நல்லா சேர்ந்து வரதுக்கு. இப்போ அந்த மசாலாலாம் வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் முட்டை சேர்த்துக்கலாம். நான் எனக்கு ஒரு முட்டை சேர்க்கிறேன். முட்டை ஒன்று இல்லைன்னா ரெண்டு எடுத்துக்கோங்க. நான் எனக்கு எடுத்துருக்கிற சப்பாத்துக்கு எனக்கு ஒரு முட்டை போதும். இந்த மாதிரி முட்டையை கொஞ்ச நேரம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டோம்னா அது கொஞ்சம் நல்லா பெருசு பெருசாக தெரியும். இல்லை ரொம்ப முட்டை இருக்கிறதே தெரியாத மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். முட்டை நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சப்பாத்தியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. சிம்மில் வச்சு கிளறினிங்கன்னா அந்த சப்பாத்தியில் நம்ம சேர்த்துருக்கிற மசாலா நல்லா ஊறி ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது சப்பாத்தி கொஞ்சம் சாஃப்டாக தெரியணும் நம்ம சேர்த்துருக்கிற சப்பாத்தி அப்படின்னா. நீங்கள் மசாலா வேகும் போது கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அப்போது அது கூட நம்ம அந்த போட்டிருக்க சப்பாத்தி வேகும் போது கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும். அப்படி வேணாம், கொஞ்சம் நல்லா தனித்தனியாக இருக்கட்டும் அப்படின்னா கொஞ்சம் ட்ரையாகவே சிம்லேயே வச்சு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், இன்னுமே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்மளோட சில்லி சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. நம்ம வெறும் மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால இதில் காரம் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா வெறும் மிளகாய் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கோங்க. இன்னமும் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மீந்து போன சப்பாத்திலையும் இது செய்யலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கூட சப்பாத்தியை இது மாதிரி கூட செய்யலாம். இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியான சில்லி சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. Thanks for watching.